முக்கியத்துவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து முக்கியமா நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கோம். எப்பெல்லாம் நம்ம இந்த முக்கியத்துவம் நம்ம கொடுப்போமோ அந்த முக்கியத்துவம் தான் நம்ம பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு இந்த மார்க் மேன்சன் அந்த புக்ல அவர் சொல்லி காமிக்கிறார். ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு எந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாதானே நம்ம வந்து அதை நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருடைய எண்ண ஓட்டமாக இருக்கும். அதேதான் என்னுடைய உள்ளத்திலையும் தோணிக்கிட்டு இருந்துச்சு நான் அந்த புக்கை படிக்கும் போது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த அளவு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அந்த அளவு நீங்க அந்த விஷயத்துல போட்டு மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களால ஒரு டிசிஷனே எடுக்கவே முடியாது. அவருடைய அதாவது மார்க் மேன்சன் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லி காமிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயத்துக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், ஒரு சில விஷயத்துக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. இதுல ஒரு ரேஷியோ இருக்கணும். நான் எப்பெல்லாம் நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு விஷயத்த நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேனோ அந்த விஷயம் எல்லாமே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினதே கிடையாது. ஆனா ஒரு சில விஷயத்த எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்காம அவர் செஞ்ச தன்னுடைய விஷயங்கள் மூலமாக பெரிய மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததா வந்து மார்க் மேன்சன் இந்த புக்ல சொல்லி காமிக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு வித்தியாசமானதாக தோணும். எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்த அவர் சொல்லும்போது ஒரு சில விஷயங்களை சொல்லி காமிக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எப்படியும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து இறந்து போயிடுவோம். அதுக்கு இடையில நம்ம ஒரு சில விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த அளவு நம்ம வந்து முக்கியத்துவத்தை வந்து அதிகமான செயல்பாடுகள் மேலே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போமோ அது நம்மளை வந்து நிம்மதியற்றதாக மாற்றிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த இது ஒவ்வொரு நபருக்கு நபர் மாறுபடும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு கடையில ஒரு வயசான அம்மா என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்குது, அது என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு கூப்பன் எடுத்துட்டு வந்து கொடுக்குது அந்த கடையில. அப்ப அந்த கடைக்காரர் வந்து அந்த கூப்பனை வந்து வாங்க மாட்டேங்கிறார். அப்ப அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த கூப்பனுடைய விலை மதிப்பு வந்து 30 ரூபாயா இருந்தாலும் அது வந்து அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த கடைக்கார்ட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன அந்த கூப்பன் வாங்க மாட்டேங்கிற, நானே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வேற வகையான வழிமுறைகளே கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அது ஏதோ ஒரு பென்ஷன் மூலமா ஏதோ கொஞ்சமா அமௌண்ட் வருது, அதோட சேர்ந்து ஏதாவது பேப்பர்ல வர்றது, நியூஸ்ல வர்றது, இந்த மாதிரி கூப்பன் எல்லாத்தையும் வெட்டி 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 வச்சுக்கிட்டு கடையில போய் கொடுத்து பொருள் வாங்க பாக்குது. ஸோ அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த கூப்பன் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கதாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் மேல முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவத்தை நம்ம வந்து கொடுக்கறத நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வருவோமோ அங்க இருந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஆரம்பமாகும். அந்த மார்க் மேன்சன் என்ன சொல்றான்னா, நான் எதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அதாவது நான் ஒரு நேரத்தில் வந்து நார்த் அமெரிக்காவில் இருந்துகிட்டு இருந்தேன், அப்போ என்னுடைய எல்லா பொருளையும் நான் போய் வித்துட்டு நான் சவுத் அமெரிக்காவுக்கு நான் மூவ் ஆகணும்னு நினச்சேன். அப்போ நான் எதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை, எல்லா பொருளையும் போய் வந்து குண்டக்க முண்டக்க விற்றேன், டக்கு நான் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் அந்த காசை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் எதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்காம செஞ்சேனோ அதுலேருந்து தான் நான் வந்து மிகப்பெரிய பலன்கள் எல்லாத்தையும் அடைஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய அதாவது லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிதான் 10 வருஷத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். எப்ப நம்ம இந்த பதில் சொல்றதுனுடைய அளவை தேவையான விஷயத்துக்கு மட்டும், உதாரணத்துக்கு வீட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒருத்தனை வந்து ஒரு கடையில நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த கடைக்காரன் அந்த பொருளை வந்து ஏமாத்திட்டான். ஸோ அந்த நேரத்துல மட்டும் போய் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சண்டை போடுறது, தேவையில்லாம ஒரு கடையில வந்து ஒரு கடைக்காரர் வந்து சில்லறை தர மாட்டேங்கிறாரு அப்படின்றதுக்காக சண்டை போடாம, ஒரு கடையில வந்து ஒரு கிழிஞ்ச நோட்டை தந்திருக்கிறாரு அல்லது அந்த நோட்டு வந்து செல்ல மாட்டேங்குதுன்னு அவர் சொல்றாரு இப்படின்றதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாம அதுக்கெல்லாம் நம்ம வந்து சண்டை போடாம இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த எனர்ஜி ஃபுல்லாமே தேவையான விஷயத்துக்கு வந்து செயல்படக்கூடியதா வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி இந்த மார்க் மேன்சன் அந்த புக்ல அவர் சொல்லி காமிக்கிறார். நம்ம வந்து ஒரு இன்டிஃபரண்டா இருக்கணும். எல்லா மக்களும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பிரளயப்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சாதாரணமாக காமாக எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அதுல பெரும்பாலான விஷயங்கள்ல எதுல தேவையோ அந்த விஷயத்தை தவிர மிச்ச எல்லா விஷயத்திலையுமே. ஆனா இது மற்ற மக்கள் பார்க்கறவங்களுக்கு எப்படி தெரியும்னா வந்து யாரா அவன் மெண்டல் மாதிரி இருக்கான், எல்லாத்துக்கும் இப்படி அமைதியாவே இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும்.
ஆனா நம்ம எப்ப நம்மளுடைய லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் வந்து நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ, நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி வச்சா மட்டும்தான் நம்மளால வந்து அதை பண்ண முடியும். ஏன்னு சொன்னா, நம்ம சின்ன வயசுல ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலோ அல்லது அதுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலோ அது என்ன பண்ணும்னா, அந்த சாக்லேட் வேணாம், எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லும். அஸ் சின்ன குழந்தையா அதுக்கு என்னன்னா வந்து ஒவ்வொரு விஷயமே புது விஷயம்தான், அதனால அதுக்கு ஒவ்வொரு விஷயமே வந்து முக்கியமான விஷயமாக அதனுடைய மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆனா நம்ம வளர வளர நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இந்த சாக்லேட் கிடைக்கலன்னா என்ன, ஒரு முட்டாய் நம்ம கடையில போய் கேட்போம், அது கிடைக்கலன்னு என்ன, சரி வேற எதை கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்குவோம். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து அந்த பொருட்களோடய நம்ம பழகி இருக்கிறதுனால இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்தது எல்லாமே நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யறோம். ஆனா இதனுடைய லெவலை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்ப நம்ம இதனுடைய லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில எது முக்கியமான விஷயமோ அதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக மாறுவோம். எப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அப்ப மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சரியான முறையில போய்கிட்டே இருக்கும். So, thanks again for watching.